சம் பண்ண போகிறோம். செய்யலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகரல் எக்ஸ் கியூப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதுலேயும் வந்து எக்ஸ் கியூப்னு வந்திருக்கா, இந்த ஜெர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். த்ரீ டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதுக்கு மேலே இல்லை. ஸோ இந்த தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் முதல்ல யூவை வந்து எக்ஸ் கியூப், யூ வந்து எக்ஸ் கியூப் கொஞ்சம் கீழே இறக்கி எழுது, ஈவியை மேலே ஏற்றி எழுதுங்க. இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த பக்கம் டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ணணும், இந்த பக்கம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ டேஷ் மூணு எக்ஸ் ஸ்கொயர், யூவோட டபுள் டேஷ் சிக்ஸ் எக்ஸ், யூவோட ட்ரிபிள் டேஷ் சிக்ஸ். ஸ்டாப். இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஜீரோ. இப்போ இன்டகிரேட் பண்ணுறீங்க, இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கீழே வரும் மைனஸ் ஒன் வரும். இந்த நம்ம முன்னாடி என்ன செய்யலாம், மைனஸாக போட்டுக்கணும். ரெண்டாவது வரை பண்ணும்போதும் திரும்ப ஒரு மைனஸ் வரும், அப்போ அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகி இ பவர் மைனஸ் எக்ஸ். திரும்ப இன்டகிரேட் பண்ணும்போது கீழே ஒரு மைனஸ் ஒன் வரும், அப்போ திரும்ப அது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் தான் மாறிடும். இதை திரும்ப இன்டகிரேட் பண்ணும் பொழுது கீழே ஒரு மைனஸ் ஆகி அது ப்ளஸ் ஆகிரும், அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வரும். அவ்வளோ. இப்போ நம்ம டைரெக்டாகவே ஃபார்முலாவை போடணும். ஸோ பை பெர்னலி ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த டேஷ் வந்து ஆடாக இருக்கும்போது, இந்த அதாவது ஒத்தப்படையாக இருக்கும்போது முன்னாடி மைனஸ் வரும், இங்கே இரட்டப்படையாக இருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டு யூவி மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதணும், புரிய மாற்றக்கூடாது. பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ் கியூப் எழுதி இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றணும். இப்போ மைனஸ் போட்டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும், சைனை மாற்றக்கூடாது. இப்போ சிக்ஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சைனை மாற்றணும். இப்போ மைனஸ் சிக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துலையும் ஒரு மைனஸ் இருக்குது காமனாக, இ பவர் மைனஸ் எக்ஸும் இருக்குது. அதை வெளியே போட்டிங்கன்னா எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் தென் ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரியுதா? பாய்.